வெல்கம் டு குக்கிங் அண்டு கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சமையல் தாங்க பார்க்க போகிறோம், அதாவது சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து மஷ்ரூம், பொட்டாட்டோ, பெப்பர், மசாலா, அதாவது காளான், உருளைக்கிழங்கு, மிளகு, மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வறுவல் கிடையாது, இது மசாலா. அதனால் தக்காளிலாம் சேர்க்க போகிறோம். பாருங்கள் இப்போ என்னென்ன தேவைன்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நான் ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுமாரி வெங்காயமோ பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ஒரே ஒரு கொஞ்சமாக நம்ம மிளகு தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம், அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சண்டு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கல் உப்பு, நான் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், காளான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு வானல் போட்டுட்டேன். பாருங்கள், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காட்ட மறந்துட்டேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ வானல் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றுவோம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றலாம், இது மசாலா ஃப்ரை கிடையாது, அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றுங்க. பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு, ஜீரகத்தை போட்டுக்கிறேன் நான் இதில். பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பொடியை நறுக்கி எண்ணெய் எடுத்துக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணுங்க, நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் இதே போல் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம ஃப்ரையை மசாலா செஞ்சால் கொஞ்சம் தக்காளி சேர்க்கணும். நல்லா வெறும் பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சோம்னா, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைனா தக்காளி தேவையில்லை, வெங்காயம் மட்டும்தான் போடுவாங்க. பொதுவாகவே வறுவலுக்கு எல்லாமே வெங்காயம் மட்டும்தான் யூஸ் ஆகும், மசாலான்னு தான் தக்காளி. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதை மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்க, மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்குவோம். ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரம் வந்துடும், உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஒரு 1/2 உப்பாக போட்டுக்கலாம்.
பாருங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். கடையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். உள்ளக்கடலு இதிலே பாதி வெந்திருக்கோம். இப்போ இந்த காளானியை இதில் சேர்த்துடலாம். காளான் கொஞ்சம் வதக்க வதக்க தண்ணி விடும், அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. பாருங்க இப்போ நல்லா ரெண்டும் கலந்துச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். ஏற்கனவே உருளைக்கிழங்கும் வதக்கிட்டோம், பாதி வெந்துச்சு. காளான் சீக்கிரம் வெந்துடும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இதே தாங்க கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுட்டா கிரேவி ஆட்டோ செய்யலாம். நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, இது ஒரு 2 நிமிஷம் இருக்கும், நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா மசாலாவை வச்சு நல்லா வெந்து போச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். அதே போல் இந்த மிளகு தூளும் போட்டுப்போம். அவ்வளோதாங்க, இப்போ கொத்தமல்லி தூள் போட்டு நான் அடுப்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. நான் இப்போ அடுப்பை நிறுத்திட்டு ஒரு பவுலில் மாற்றிப்போம். பாருங்கள் ஒரு பிளேட்டில் போட்டேன். பாருங்கள் நம்ம மஷ்ரூம், பொட்டாட்டோ, பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.